हेलो फ्रेंड्स, वेलकम टू नूर्स इंटरेस्ट। अस्सलामु अलैकुम। இன்னைக்கு நம்ம வெள்ளை பட்டாணியை வச்சு பட்டாணி சுண்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 100 கிராம் பட்டாணி எடுத்துருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நாம் ஓவர் நைட் வந்து ஊற வச்சுக்கலாம். உங்களால் ஓவர் நைட் ஊற வைக்க முடியலன்னா 6 to 8 hours ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள், நான் ஊற வச்சுருக்கேன். ஓவர் நைட்டை நல்லா ஊறிடுச்சு. இப்போது இதை வந்து ப்ரெஷர் குக் பண்ணிக்கலாம். ப்ரெஷர் குக் பண்ணும்போது பட்டாணி கூட 3 மடங்கு வாட்டர் எடுத்துக்கோங்க. அப்புறம் அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து மொத்தமாக வந்து ஒரு 4 விசிலுக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து குக் பண்ணிவிட்டு நான் காட்டுறேன். இப்போ குக் ஆகிடுச்சு. நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள், நல்ல தோல் எல்லாமே அதிலிருந்து பட்டாணியிலேருந்து கலண்டு வந்துருச்சு. இப்போ ஒரு பருப்பு மட்டும் எடுத்து நான் வந்து கொஞ்சமாக நசுக்கி பார்க்குறேன். பாருங்கள், தோலும் கலண்டு வந்துருச்சு, அந்த பருப்பும் நல்லா வந்து மசிஞ்சிருக்கு. ஸோ இதுதான் சரியான பதம். இப்போது இதுக்கு வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி, நம்ம வேக வச்ச பருப்பு. இப்போ நம்ம இதை வச்சு எப்படி வந்து மசாலா பண்ணுறதுக்கு தான் இந்த இன்க்ரீடியன்ஸ் உங்களுக்கு நான் காமிச்சேன். இப்போ உங்ககிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா சின்ன வெங்காயம் பயன்படுத்திக்கோங்க, இல்லைன்னா பெரிய வெங்காயமே எடுத்துக்கோங்க. நல்லா பொடியை அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் தக்காளியையும் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளியை கட் பண்ணும்போது அதில் உள்ள ஸ்டாக் இருக்கு இல்லையா, மேலே அந்த இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. தக்காளி அண்ட் வெங்காயம் ரெண்டுமே நீங்கள் வந்து மொத்தமாக மசாலா பண்ணுறதுக்கு யூஸ் பண்ண வேண்டாம், கொஞ்சம் போல் சைடில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கட் பண்ண வெங்காயம் தக்காளி ரெடியாக இருக்குது. உங்ககிட்ட பெரிய வெங்காயம் இருந்துச்சுன்னா பெரிய வெங்காயத்தையும் அதே போல் அதோட மேலே உள்ள அந்த ஸ்டாக் இருக்கு இல்லையா, அதை வந்து கட் பண்ணிவிட்டு பொடியாக எப்படி கட் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ஃபஸ்ட்டு ஒரு நல்ல பதமான கத்தியில் நீல வாக்கில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு லேயர்ஸாக கட் பண்ணணும். இப்போ இதில் நான் 2 லேயர் நான் கட் பண்ணியிருக்கேன். உங்களால் எத்தனை லேயர் நீங்கள் கட் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களோட வெங்காயம் ரொம்ப பொடி பொடியாக இருக்கும். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ பொடி பொடியாக இருக்குன்னா, ஃபைனலாக நம்ம பட்டாணி சர்வ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு கொஞ்சம் வெங்காயமும் கொஞ்சம் தக்காளியும் எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இதை நீங்கள் ரெடியாக வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் மசாலா பண்ணும்போது குயிக்காக இருக்கும். இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் போல் சோம்பு, கொஞ்சமாக சீரகம், இதை நல்லா வந்து பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறமா பச்சை மிளகாய், பொடியை அரிஞ்சு வச்ச வெங்காயம், இதை தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். இது பொன்னிறமாக வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வெந்தாலே போதும். இப்போ இதை வதங்கட்டும். ஓகே, இது வதங்கினதுக்கப்புறமா தக்காளி பழத்தை ஆட் பண்ணிக்கோங்க. லேசாக கிளறிட்டு இதை மூடி போட்டு நல்லா மசிகிற அளவுக்கு இதை வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், வெந்து நல்ல எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த சமயம் இதுக்கு தேவையான மசாலாவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா எல்லாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மிளகு சீரகப்பொடி, மல்லித்தூள், கரம் மசாலா, பிளாக் சால்ட், பாவ்பஜி மசாலா. இதில் பிளாக் சால்ட் நான் போட்டிருக்கேன், பாவ்பஜி மசாலா ரெண்டுமே ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட பிளாக் சால்ட்டு இல்லை அப்படின்னா நீங்கள் பயன்படுத்த வேண்டாம். ஃபைனலாக நீங்கள் வந்து உங்ககிட்ட சாட் மசாலா இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு மசாலா ஆட் பண்ணி உங்களோட பாத்திரத்தில் அடிப்பிடிக்காமல் இருக்கணும்னா கொஞ்சமாக வந்து தண்ணி விட்டு கிளறிங்க அப்படின்னா உங்கள் மசாலாவும் கருகாது, உங்களுக்கு அடியும் பிடிக்காது. ஸோ எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போது இந்த சமயம் வேக வச்சுருக்க பட்டாணி கடலையை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மசாலா நம்ம வதக்கின மசாலா எல்லாமே அது மேலே படுற மாதிரி ஒரு கிளறி விட்டுட்டு இதை மூடி போட்டு ஒரு 5 to 7 minutes வர நல்லா குக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி வற்றி
மசாலா நல்லா சார்ந்து நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஸ்பைஸியாக நல்லா இருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா கூட எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ எப்படி இது சர்வ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். இப்போது நீங்கள் சர்வ் பண்ணுற பவுல் எடுத்து நம்ம சுண்டல் ரெடி பண்ணியிருக்கோம் இல்லையா, சுண்டல் மசாலாவை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு உங்ககிட்ட தண்ணி நீங்கள் அதிகம் வச்சுருந்தீங்கன்னா அதில் ஒரு கரண்டி எடுத்து ஃபைனலாக நீங்கள் போர் பண்ணுங்கள். அது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போது சுண்டலில் எடுத்து வச்சதுக்கப்புறமா அது மேலே நம்ம பொடியாக வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா. வெங்காயம் இதில் வந்து இதுதான் போடணும் அப்படின்னு இல்லை, என்னன்னாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம், தக்காளி போடலாம், வெள்ளரிக்காய் போடலாம், துருவின கேரட் போடலாம், மாங்காய் போடலாம், சாட் மசாலா இருந்துச்சுன்னா சாட் மசாலா போடுங்க. அப்புறம் லெமன் உங்களுக்கு புளிஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும் அப்படின்னா லெமன் கொஞ்சம் போடுங்க. கொத்தமல்லி கீரை இருந்துச்சுன்னா கொத்தமல்லி கீரை போடுங்க. கண்டிப்பாக இது எல்லாமே போடணும்னு இது கிடையாது, உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாபிக்ஸ் எல்லாத்தோட சேர்த்து நீங்கள் சாப்பிடும்போது உண்மையிலே ரொம்ப க்ரன்ச்சியாக நல்லா ஃப்ரெஷ்ஷான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும், நல்ல ப்ரோட்டீன் ரிச் கூட. ஸோ கிட்ஸுக்கு வந்து ஈவினிங் டைமு இந்த வெள்ளைப்பட்டாணி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த சுண்டல் ரெசிபியை வந்து செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க. எனக்கும் ரொம்ப இந்த ரெசிபி பிடிச்சது. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்யூ. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.